வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:22. நமக்கு இப்போ ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு, அதனால் க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 33,416.10 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 9:15 AM ஓப்பன் ஆகும்போது ஒரு ஃப்ளாட் ட்ரேடில் ஓப்பன் ஆகிட்டு டவுன் சைட் போயிட்டு ரெக்கவரி. அந்த லாஸ்ட் 2 கேண்டில்ஸ் பாருங்கள், அந்த ரெக்கவரியில் நல்ல புல்லிஷ் ட்ரெண்டில் மேலே வந்துச்சு. அப்படி வந்ததுனால நமக்கு மார்க்கெட் அப்பர் சைடில் பிரேக் அவுட், அந்த பிரேக் அவுட்டில் தான் நமக்கு பை காலே வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. இதில் கேண்டில் கலர் மார்க்கெட் ட்ரெண்ட் ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோம். யாருனாலும் சரி, ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே போதும் தான், உங்களால் கேண்டிலுடைய கலரை வச்சு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு பை ட்ரெண்ட்ன்றனால, பை அட் 33,416. ஸோ இதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட். இதில் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா நீங்கள் கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு பை கால் வந்திருக்கு 33,416. இது ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 33,499. ஸோ ஒரு கரெக்டாக 33,500 ரவுண்டான ரேஞ்ச் இருக்குது. ஸோ அந்த ரேஞ்ச் எப்போ பிரேக் அவுட் பண்ணுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம கிடைச்ச பை கால் 33,400 ரேஞ்சில் தான் அப் அண்ட் டவுன் மாற்றி மாற்றி ட்ராவல் ஆச்சு. இப்போ ஒரு 9:35 அப்புறம் மார்க்கெட் சடனாக ரைஸ் ஆச்சு, மேலே வந்துச்சு. ஸோ அந்த ரைசிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுக்குது. 33,500 ரேஞ்ச் ஒரு 9:37 அப்புறம் பிரேக் அவுட். அதுக்கப்புறம் கண்டினியூஸ் புல்லிஷ் ட்ரெண்டில் மார்க்கெட் தொடர்ந்து பையிங் மோடில் செகண்ட் டார்கெட் பிரேக் அவுட் ஆச்சு. இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன், 33,500 கால் ஆப்ஷன். ஸோ ஒரு டேரக்ட் ஆப்ஷன் சார்ட் பார்க்குறக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஆப்ஷன் சார்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா 9:22 பை கால் 372 வந்திருக்கு. வந்துட்டு 10 மினிட்ஸ் கிட்டக்க 372 ரேஞ்ச் ட்ரேடிங் போனதுக்கப்புறம் ஆஃப்டர் 9:35 மார்க்கெட் ஸ்டார்ட் டு ரைஸ். அந்த ரைசிங்கில் பார்த்தீங்கன்னா 450 வரைக்கும் போச்சு. இப்போ செகண்ட் டார்கெட்லாம் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் நல்லா மேலே அப்பர் சைடில் இருக்கும்போது 530-540 ரேஞ்ச் கிட்ட ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த சார்ட் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக அதிலே கால்ஸ் ஜென்ரேட் ஆகிட்டு வரும். உங்களுடைய வேலை ஒன்றும் பெருசாக இருக்காது, இந்த சார்ட்டை ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இது வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.